ஆண்டவன் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுட இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே, வாருங்களே 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 வாருங்களே, ஆண்டவன் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால், அடுத்தவன் அலனில் நாட்டமே கொண்டால், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தால், அடுத்தவன் அலனில் நாட்டமே கொண்டால், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறை பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறை பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவன் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராகால் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிறினை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியில் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே தருவோம். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில்லேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுபோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பகாலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர்.
அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், வேறு செல்வம் எனக்கில்லை என்றே சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை. காப்பவரும் அவரே, காப்பவரும் அவரே. ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11-14 மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஒளியும் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு
எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24-32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும், அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானத்தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டான். ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்துள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, அழகான இந்த உலகத்தை படைத்தீ, அதில் பறவைகள், உயிரினங்கள், மரம் செடி கொடிகள், கடல் ஆர் கோள்கள் என எல்லாவற்றையும் படைத்தீர். படைப்பின் சிகரமாக மனிதரை உண்டாக்கினீர். மனிதா, இவை அனைத்தையும் ஆள்வதற்கு இதோ நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தை பலுகி பெருகச் செய்ய மனிதனுக்கு ஆற்றலை அதிகாரத்தை வழங்கினீர். மனிதர்களாகிய நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உமது திருவுளப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அந்த அதிகாரத்தை சுயநலமாக பயன்படுத்தி இந்த உலகத்தின் அழிவுக்கு நாங்கள் காரணமாய் மாறிப்போயிருக்கிறோமா? ஆண்டவரே, உமது வருகையின் நாள் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர்.
உமது இரண்டாம் வருகை எப்படி மாட்சி பொருந்தியதாக இருக்கப் போகிறது? நல்லவர்களை நீர் எவ்வாறு மீட்கப் போகிறீர்? அதே நிலையில் தவறு செய்வோரையும் பாவத்தில் இருப்போரையும் நீர் எப்படி தண்டிக்கப் போகிறீர் என்பதையும் தெளிவுபட இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். ஆம் ஆண்டவரே, இந்த எச்சரிக்கையான வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் வைத்து தியானிக்கவும், மனமாற்றம் பெற்று உமக்குரியவர்களாக வாழவும், உமது சித்தப்படி திருவுளப்படி வாழ்ந்து உமது மாட்சியில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கவும் அருள் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பொது காலத்தினுடைய இறுதி ஞாயிறில் நாம் இருக்கிறோம். அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமையை நம் ஆண்டவருடைய அரசாட்சியின் பெருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம். எனவே என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் ஆண்டவருடைய நாள் என்பதை மையப்படுத்திய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. கடவுளுடைய வருகையை குறித்து இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதிகள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும், மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்களின் மீது வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்பதை இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவுபட எடுத்து சொல்லுகிறது. இந்த ஆண்டவருடைய நாளை குறித்து பல்வேறு செய்திகள் விவிலியத்தில் பல இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில உதாரணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, எசாயா புத்தகம் 10:27 இறைவார்த்தை, உங்கள் தோல் மேல் அவன் வைத்த சுமைகள் அகற்றப்படும், உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி உடைத்தெறியப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நமக்குள் இருக்கின்ற துன்பம் வேதனைகள் மறைந்துவிடும் என்பதை இந்த இறைவார்த்தை பகுதி எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகையின் போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த துன்பங்களும் வேதனைகளும் வலியும் நம்மை விட்டு விலகிவிடும் என்பது தெளிவாகிறது. எசாயா புத்தகம் 60:1 இறைவார்த்தை, எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன் மேல் உதித்துள்ளது என்பதை தெளிவுபடுத்துகிறது. கடவுளுடைய மாட்சி நம் ஒவ்வொருவரின் மீது உதித்துள்ளது. அதன் வழியாய் நன்மை செய்தவர்கள், கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தவர்கள், இறைவார்த்தை ஏற்று கடைபிடித்தவர்கள் எல்லோரும் மீட்கப்படுவார்கள். கடவுளுடைய ஒளி அவர்கள் மேல் ஒளிர்கிறது. பிறகு யோபேல் எழுதிய நூலில், யோவேல் புத்தகத்தில் 1:15 இறைவார்த்தை, மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். யோவேல் என்கிற இறைவாக்கினர் ஆண்டவருடைய அந்த வருகையின் நாளை எப்படி சொல்லுகிறார் என்றால் அழிவின் நாள் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அந்த நாளில் உலகம் அழிந்துவிடும், கோள்கள் அதிரும், கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கூடாது. இந்த காட்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த நாளினை அழிவின் நாளாக யோவேல் இறைவாக்கினர் வெளிப்படுத்துகிறார்.
செப்பனியா என்கிற இறைவாக்கினர் 1:14 இறைவார்த்தையில் ஆண்டவரின் மாபெரும் நாள் அண்மையில் உள்ளது, அது விரைந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆண்டவரது நாளில் பேரொளி கசப்பை உண்டாக்கும், மாவீரனையும் கலங்கடிக்கச் செய்யும் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. ஆண்டவருடைய நாள் விரைவாய் வருகிறது, அது மாவீரனையும் கலங்கடிக்கச் செய்யும். அந்த நாளில் கசப்பை உண்டாக்கக்கூடிய அனுபவங்கள் நடைபெறும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதுபோலவே செப்பனியா இறைவாக்கினர் 1:15 இறைவார்த்தையில் அந்த நாள் கடும் சினத்தின் நாள், துன்பமும் துயரமும் நிறைந்த நாள், பேரழிவும் பேரிழப்பும் கொண்டு வரும் நாள், இருட்டும் காரிருளும் கவிழ்ந்த நாள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த நாள் எப்பேற்பட்ட நாளாக இருக்கும்? துன்பத்தினுடைய நாளாக இருக்கும். நாம் எல்லாரும் கொரோனாவை அனுபவித்திருக்கிறோம். அந்த கொரோனா எப்பேற்பட்ட பாதிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது, எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக அறிவோம். அன்றி நடுங்கிக் கொண்டிருந்தோம். ஒவ்வொருவருக்குள்ளும் பயமும் பீதியும் பீடித்திருந்ததை நாம் அறிவோம். கொத்து கொத்தாக மக்கள் மடிந்தார்கள். அந்த மரணங்கள் எல்லாம் மிக மிக ஆபத்தான, வேதனையை தருகின்ற, துயரத்தை மிகுதியாக்குகின்ற மரணங்களாக இருந்தது. கொரோனாவே அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த உலக அழிவை குறித்து நாம் சிந்திக்கிற போது எப்பேற்பட்டதாக அது இருக்கும் என்பதை நம்மால் உணர முடியல அன்பிற்குரியவர்களே. அது மிகப்பெரும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும் என்று இறைவார்த்தை வெளிப்படுத்துகிறது. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 11:26 இறைவார்த்தையில் பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும். அழிவை தருகிற அந்த நாளில், துன்பமும் வேதனையும் தருகிற அந்த நாளில் மீட்பும் நடைபெறும் என்பதை சொல்லுகிறது. இப்ப கடவுள் அவருடைய வருகையானது, அவருடைய 2 மீட்பின் நாளாகவும் அமைந்திருக்கிறது. நமக்கு மீட்பை தருகிறது, வெற்றியை தருகிறது. ஒரு பக்கம் துன்பம் என்றாலும் இன்னொரு பக்கம் மீட்பையும் அது வலியுறுத்துகிறது. 2 எழுதிய திருமடல் 3:10 இறைவார்த்தையில் ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும், வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும், பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும், மண்ணுலகம் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இந்த இறைவார்த்தை பகுதிகளை பாருங்களேன். வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும், பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும், மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். அப்ப அந்த நாள் ஒரு அழிவின் நாளாக இருக்க போகிறது. இந்த இறைவார்த்தை பகுதிகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், என் அன்பிற்குரியவர்களே, மிக மிக முக்கியமான 3 விஷயங்கள் அவை வெளிப்படுத்துகின்றன. 3 செய்திகளை இந்த இறைவார்த்தை பகுதிகள் எல்லாம் வெளிப்படுத்துவதை உணரலாம். 1, ஆண்டவருடைய நாள் அண்மையில் உள்ளது, அது திருடனை போல வரும், அந்த நாள் யாருக்கும் தெரியாது. இந்த உண்மையை வெளிப்படுது இந்த இறைவார்த்தை பகுதிகள் எல்லாம். எதை சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருடைய நாள் அண்மையில் உள்ளது, அது விரைவாய் நடக்க போகிறது, அது எப்போ நடக்கும் யாருக்கும் தெரியாது, அது ஒரு திருடனை போல வரும் அப்படின்ற ஒரு உண்மையை எல்லாம் இந்த இறைவார்த்தை பகுதிகளும் வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் இப்போ வரும், அப்போ வரும், இந்த நாளில் வரும், அந்த நாளில் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்களாம் இருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அது எப்போ வேண்டுமானாலும் நிகழலாம், எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். அதை இறைவார்த்தை பகுதிகள் தெளிவாக விளக்குகிறது. பிறகு 2, அந்த நாள் துன்பத்தின் நாளாக இருக்கும், அந்த நாள் ஒரு அழிவின் நாளாக இருக்க போகிறது. எப்படி நோவா காலத்தில் பெருவெள்ளம் வந்து திடீரென்று இந்த உலகம் அழிந்ததோ அதுபோல நடக்கலாம். எப்படி லோத்தினுடைய காலத்தில் கந்தக மழை பொழிந்து அந்த பகுதி மக்கள் எல்லோரும் அழிந்தார்களோ அதுபோல நடக்கலாம். அது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த நாள் ஒரு துன்பத்தின் நாளாக இருக்கும் என்பதை இறைவார்த்தை பகுதி வெளிப்படுத்துகிறது. அந்த நாள் ஒரு அழிவின் நாள் தான்.
இது இரண்டாவது. மூன்றாவது, அந்த நாள் ஒரு மீட்பின் நாளாகவும் இருக்கிறது. ஒரு மீட்பின் நாள். எப்படி மீட்பின் நாள்? ஆண்டவர் தூயவர்களை, நல்லவர்களை, இறை வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை மீட்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் இருக்கப் போகிறது. இந்த தெளிவையும் விடுத்துரைக்கிறது. இப்போ இந்த இறை வார்த்தை பகுதிகள் எல்லாம் மூன்று செய்திகளை வலியுறுத்துகிறது. ஒன்று, அந்த நாள் எந்த எப்படி வரும் யாருக்குமே தெரியாது. ஒன்லி அந்த நாள் எப்படி வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. கடவுள் ஒருவரே அதை அறிந்திருக்கிறார். தந்தை கடவுளுக்கு அது தெரியும். இதை இயேசு கிறிஸ்துவே வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த நாள் அண்மையில் உள்ளது என்பதை தெளிவுபடுத்துகிறது. பிறகு அந்த நாள் துன்பத்தின் நாளாக, அழிவின் நாளாக இருக்கும். அதே நாள் வெற்றியின் நாளாகவும் மீட்பின் நாளாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, 15வது நூற்றாண்டில் ஒரு புனிதை வாழ்ந்தார்கள். மரியண்ணா என்கிற ஒரு புனிதை. 1594 பிப்ரவரி 2 அவருக்கு ஒரு காட்சி வெளிப்படுத்தப்பட்டது. 7 இந்த காட்சி அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காட்சி அவருக்கு இப்பேராக அது வெளிப்படுத்தப்படுகிறது. தென்அமெரிக்கா நாட்டில், இக்குவிட்டா என்கிற நாட்டில், குயிட்டோ என்கிற தலைநகரில் அமல அன்னையினுடைய அருட்சகோதரிகளுடைய மடம் இருக்கிறது. அந்த மடத்தில் வாழ்ந்த அருட்கண்ணியர் தான் மரியண்ணா என்பவர். அவருக்கு இந்த காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த காட்சியில் நற்கருணை பேழை திறக்கப்படுகிறது. அவர் பார்க்கிறார் அதை. நற்கருணை பேழை திறக்கப்படுகிறது. நற்கருணை பேழை திறந்த உடனே அந்த கல்வாரி காட்சியானது அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படி பல காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில், இந்த உலகத்தினுடைய அழிவோ ஆண்டவருடைய இரண்டாம் வருகையோ எப்பேற்பட்டதாக இருக்கும் என்று வெளிப்படுத்தப்பட்ட போது அவர் அதிர்ந்து போகிறார். அந்த காட்சியை பார்த்து, ஆண்டவரே, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனா? அந்த அழிவு இப்பேற்பட்டதாக இருக்க போகிறதா? நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனா? நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உம்முடைய இரக்கத்தின் பொருட்டே என்பதை நான் உணர்கிறேன் என்று பின்னாளில் அவர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட காட்சியாக, கொடூரமான காட்சியாக அந்த காட்சி அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த இரண்டாம் வருகை என்பது ஒரு துன்பத்தின் நாளாக இருக்கப் போகிறது என்பது இந்த காட்சியின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, இதற்காக நாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து பயப்படலாமா, கவலைப்படலாமா, அல்லது இதை கண்டுக்காமல் விட்டுடலாமா? என்ன செய்யலாம்? இது எதையும் நாம் செய்யக்கூடாது. இதை கண்டுகொள்ளாமலும் விட்டுவிடக்கூடாது. இதை பார்த்து பயப்படவும் கூடாது. அல்லது இது ஏதோ ஒன்றை சொல்லுகிறது, வருஷ வருஷம் வர ரீடிங் தான் அப்படின்னு நினச்சிடவும் கூடாது. மாறாக, இது நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கப்படுகிற எச்சரிக்கை. இது ஒவ்வொருவருக்கும் விடுக்கப்படுகிற எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை மணியை நாம் கவனத்தோடு அணுக வேண்டும். இந்த இறைவார்த்தை பகுதி நம் வாழ்க்கைக்கு கொடுக்கிற எச்சரிக்கை மணி. அதனால் நாம் என்ன செய்யணும்? மனம் மாறி, மனம் திருந்தி கடவுளுக்கு உரியவர்களாக வாழணும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். கடவுளுக்குரியவராக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதே இந்த இடத்தில் கடவுளுடைய விருப்பம். அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை, கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. மாறாக, நாம் மனம் மாறி, மனம் திருந்தி இறைவனுக்குரியவர்களாக வாழணும். நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் கடவுளுடைய வருகைக்காக. அந்த வருகை எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், எந்த நாளில் வேணுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நாம் அதற்காக நம்மை முழுவதுமாக தயாரித்துக் கொள்கிறவராக இருக்கணும். அனுதினமும் தயாரிக்கணும். நம்முடைய மனம் ஆண்டவருடைய வருகைக்காக அனுதினமும் தயார் நிலையில் இருக்கின்ற நல் மனமாய் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய திருவுளம். அன்பிற்குரியவர்கள், இந்த மகத்துவமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனையே முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நூலில் யார் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். மீட்பு உண்டு. அந்த நாளில் எல்லோரும் நாம் மீட்கப்பட போகிறோம்.
யாரெல்லாம் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்த அவருடைய வார்த்தையின்படி நடந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் மீட்பும் வெற்றியும் உண்டு. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பொருட்படுத்தலையோ, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லையோ, தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து பாவத்தில் விழுந்தார்களோ, அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. வேறு சிலர் வெட்கத்திற்கும் முடிவில்லாத இழிவுக்கும் அவர்கள் உள்ளாவார்கள். ஞானிகளோ பேரொளி போலவும் விண்மீன்களைப் போலவும் ஒளி வீசுவார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஒரே பலியின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் மீட்பை பெற்று தந்திருக்கிறார். அந்த கல்வாரி பலி நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பின் அடையாளமாக, மீட்பின் சின்னமாக இருக்கிறது. அதை நாம் உணரணும், உணர்ந்து அதன்படி வாழணும். அப்படி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு மீட்பு, நமக்கு வெற்றி. அதை உணரவில்லை என்றால் நமக்கு தண்டனை என்பதையும் அது தெளிவுபடுத்துகிறது. எனவே மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார். விண்ணுலகும் மண்ணுலகமும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே ஒழியா என்கிற ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய இந்த இரண்டாம் வருகை, அந்த கடவுளுடைய நாள் நமக்கு நல்வாழ்வு தருகிற, மீட்பினை தருகிற வெற்றியின் நாளாக இருக்க நம்மை தயார்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக சிறப்பாக இவ்வேளையில் ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்தி வருகின்ற திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் இறைவன் தம் பேரன்பினால் ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக இந்த உலகத்தை மீட்கின்ற பணியில், இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற பணியில் தூய உள்ளம் படைத்தவர்களாய், இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப நடக்கிறவர்களாய், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க இதோ
இவ்வேளையில் நம் திரு அவைக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போமாக. கடவுள், ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் ஆன்ம நலனை தந்து தொடர்ந்து இறையாட்சி பணியை இந்த உலகத்தில் வெற்றிகரமாய் நடத்த கடவுள் அவர்களை அற்புதமான கருவியாய் பயன்படுத்த ஜெபிப்போம். யாரெல்லாம் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தம் பேரன்பினால் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்கள் முழுமையான இந்த தெய்வீக திருப்பலியின் வல்லமையை அவர்கள் பெறுவார்களாக. இந்த திருப்பலியினுடைய ஆற்றலையும் மகிமையை ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்வதாக. என்னென்ன தேவைகளுக்காக மன்றாடுகிறார்களோ ஜெபிக்கிறார்களோ அவர்களின் விண்ணப்ப குரலை கேட்டு ஆண்டவரே நிறைவான மகிழ்ச்சியை அவர்களுடைய உள்ளத்தில் பொழியும், அமைதி அவருடைய குடும்பங்களில் தங்கச் செய்யும், நோய் நொடிகள் எல்லாம் குணமாகி நற்சுகத்தோடு குடும்பம் வாழ அருள் புரியும், பொருளாதார தேவைகள் நிறைவேற ஆண்டவரே இவ்வேளையில் சிறப்பாக இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உலக அமைதிக்காக ஜெபிப்போம். சண்டை சச்சரவுகள், போர், தீவிரவாத செயல்கள், கலவரங்கள், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் நடக்கின்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் மறைந்து இந்த சமூகம் அமைதியின் சமூகமாய், கடவுளுடைய சமூகமாய் என்றும் வாழ ஆண்டவரே இந்த உலகத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு நீர் அமைதியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தீயவர்கள் தீய நாட்டத்தை விட்டுவிட்டு பகைவனுடைய சாத்தானுடைய சோதனைகளுக்கு உள்ளாகாதபடி அவர்கள் நல்லதொரு மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவை அணிந்து கொண்டு வாழ்கிறவர்களாக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நாடி தேடுகிறவர்களாக, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற, குறிப்பாக குடிப்பழக்கம், போதை பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், தீய நாட்டங்களின் மீது ஆர்வம், தவறான படங்களை பார்ப்பது, தீயவற்றிற்கு இடம் கொடுப்பது போன்ற இந்த கெட்ட நடத்தைகளிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே இவ்வேளையில் சிறப்பாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பையும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தாரும். நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி நற்சுகத்தோடு வாழ அருள் புரியும். இந்த விண்ணப்பங்களை எல்லாமும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிற இவ்வேளையில் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் நிறைவேற மன்றாடுகிறோம். இன்னும் யார் யாருக்கெல்லாம் எங்கள் ஜெபம் தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லோரையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்தவர்களுக்கு ஆண்டவரே உமது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை தந்தருளும்படியாகவும் ஜெபிக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம் மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம்,
சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சென்னீர் கிண்ணத்தில் தருகின்றோம். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்து சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சென்னீர் கிண்ணத்தில் தருகின்றோம். ஏற்றிடுவீர் தந்தா ஏற்றிடுவீர் மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தா ஏற்றிடுவீர் வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். கோதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே. பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. ஏற்றிடுவீர் தந்தா ஏற்றிடுவீர் மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தா ஏற்றிடுவீர் வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. இதோ தனது இரண்டாம் வருகையின் வழியாக நமக்கு மீட்பினை தருகின்ற இறைவன், நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற இறைவன், நிலை வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் உரிமையாக்கிக் கொள்ள வெற்றி வீரராய் வருகை தர இருக்கிறார். இந்த இறைவனை முழு மனதோடு வரவேற்கும் விதமாக நாம் நன்மைகளை நாடி தேடி செய்ய வேண்டும்.
இரக்கமும் கனிவும் உடையவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய மனதில் அன்பினை கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற பெரிய மனது நமக்கு வேண்டும். அப்படி இருக்கும்போது கடவுளுடைய வருகைக்காக நம்மை முழுமையாக தயாரிக்கிறோம். தூய உள்ளம் படைத்தவர்களாய் நாம் வாழுகிற போது இயேசுவினுடைய மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுகிறோம். அந்த இரண்டாம் வருகை நமக்கு அழிவை தருவதில்லை, மாறாக நிலை வாழ்வை தருகிறது என்கிற மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். எனவே இந்த தெய்வீக திருப்பலியின் உன்னத இறை அருளை பெற தூயாவியினுடைய வல்லமைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கிறோம். உன் திருமணம் சமக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூண்டும் அது திருமகோழியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மிக உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலவிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இதற்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக, ஆமென். இயற்கையில் உறங்கிடும் இணையற்ற இறைவாவே, இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறங்கிடும் இணையற்ற இறைவாவே, இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்த அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்த அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும், ஆமேன். கடவுளின் அண்மையே எனக்கு நலம்.
ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உன் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் வருகைக்காக தயாரிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல் உலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்று ஓய்வில்லை ஓய்வில்லை. இயேசு கூறும் நல் உலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்று ஓய்வில்லை ஓய்வில்லை. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசினை நாம் காண்போமே காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவனேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.